போக்சோ சட்டத்தில் தேடப்பட்டு வந்த பாஜக நிர்வாகியை சென்னை கொடுங்கையூர் போலீசார் ஆந்திராவில் வைத்து கைது செய்தனர். கொடுங்கையூரை சேர்ந்த பெண் மற்றும் அவரது மகளுக்கு பாஜக நிர்வாகி பார்த்தசாரதி பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அவர் மீது கொடுங்கையூர் போலீசார் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் எம்கேபி நகர் அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வந்தனர். இந்நிலையில் ஆந்திர மாநிலம் சித்தூர் பகுதியில் அவர் தனது நண்பர் வீட்டில் தங்கியிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற கொடுங்கையூர் போலீசார் அவரை கைது செய்து சென்னை அழைத்து வந்தனர். அவரிடம் எம்கேபி மகளிர் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சேலம் அருகே காகித மறுசுழற்சி ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான காகிதங்கள் தீயில் எரிந்து நாசமாயின. சன்னியாசி குண்டு பகுதியில் ராஜா என்பவருக்கு சொந்தமான காகித மறுசுழற்சி ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஆலை வளாகத்தில் உள்ள திறந்தவெளி கிடங்கில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பழைய காகித தொகுப்பில் தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதனை பார்த்த ஊழியர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் இரவு முழுவதும் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பழைய காகித தொகுப்புகள் தீயில் எரிந்து நாசமாயின. இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே வீட்டில் கஞ்சாவை பதுக்கி வைத்த நபரை தனிப்படை போலீசார் கைது செய்து 7 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். குத்தாலம் காவல் சரகம் ஆலங்குடி பகுதியில் கஞ்சா விற்கப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் தனிப்படை போலீசார் குத்தாலம் மற்றும் ஆலங்குடி பகுதியில் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது ஆலங்குடி பகுதியில் உள்ள மணிகண்டன் என்பவர் அவரது வீட்டில் 7 கிலோ கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் மணிகண்டனையும் கைது செய்தனர். மேலும் பறிமுதல் செய்த கஞ்சாவை குத்தாலம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் திருவள்ளூர் அரசு கலைக்கல்லூரி தேசிய மாணவர் படை சார்பாக வலிமை இந்தியா சுதந்திர ஓட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு பட்டாலியன் தலைமை தளபதி அனில் வர்மா உத்தரவின்படி தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த 30 மாணவர்கள் கலந்து கொண்டனர். ராசிபுரம் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் தொடங்கிய இந்த ஓட்டமானது கடைவீதி, புதிய பேருந்து நிலையம், அண்ணாசாலை வழியாக திருவள்ளுவர் அரசு கலைக்கல்லூரி வரை சென்று நிறைவடைந்தது. இதில் ராசிபுரம் காவல் ஆய்வாளர் சரவணன், போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் குணசிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை கொடுங்கையூரில் செல்போன் டவர் மீது ஏறி நபர் ஒருவர் தற்கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கொடுங்கையூர் சேலை வாயில் பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். இவர் மீது கொலை வழக்கு உள்ளிட்ட 7 வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் கடந்த சில நாட்களாக மணிகண்டன் திருந்தி வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தொடர்ந்து போலீசார் தன்னை தொந்தரவு செய்து வருவதாக கூறி அவர் சின்னாண்டி வடம் அருகே உள்ள செல்போன் டவர் மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கொடுங்கையூர் போலீசார் அவரிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் பின்னர் கீழே இறங்கி வந்த மணிகண்டனிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். நெல்லையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித் தொகையை 3000 உயர்த்தி வழங்க வேண்டும், முழு ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு 5000 ரூபாய் உதவித் தொகையை வழங்க வேண்டும், 100 நாள் வேலை திட்டத்தில் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் எல்லா நாட்களிலும் வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்டவைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இதேபோல் நாங்குநேரி, அம்பா சமுத்திரம், வீரபநல்லூர், சேரன் மகாதேவி, மானூர், ராதாபுரம் ஆகிய இடங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் அடுத்தடுத்த 4 கடைகளில் கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அரக்கோணம் சாலையில் இயங்கி வரும் பல்பொருள் அங்காடி, 2 ஹார்ட்வேர் மற்றும் கண்ணாடி மரச்சாமான்கள் உள்ளிட்ட கடைகளில் கதவை உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அரக்கோணம் டிஎஸ்பி புகழேந்தி கணேஷ் ஆய்வு மேற்கொண்டார். இதனையடுத்து சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சி உதவியுடன் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் 4 கடைகளில் 20000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை
சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து உள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்து உள்ளனர். வால்பாறை சுற்றுலா தலமாக விளங்குவதால் தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். தற்போது வால்பாறையில் நல்ல சீதோஷண நிலை உள்ளதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். மேலும் கூழாங்கல் ஆற்றில் குளித்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்கின்றனர். இதன் காரணமாக தள்ளுவண்டி மற்றும் நடைபாதை வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரித்துள்ளதால் அவர்கள் மகிழ்ச்சியடைந்து உள்ளனர்.